வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்னைக்கு பத்மாஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெயிலுக்கு இதமான பானகரம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். பானகரம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள், புளியை ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம், இந்த கருப்பாக இருக்குல்ல இந்த வெல்லம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஏலக்காய் போதும். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கிளாஸ் தண்ணி போதும். சரி வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இப்போ நல்லா வடிகட்டி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்படி நல்லா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தட்டி வச்சுருக்க வெல்லத்தை போட போகிறோம். நீங்கள் வெள்ளை வெள்ளத்தை யூஸ் பண்ணுறதோட இந்த கருப்பு பாகு வெள்ளத்தை யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பானகரம் கலரும் நல்லா கொடுக்கும். பானகரம் நீங்கள் இந்த வெயிலுக்கு இதமாக நல்லா குடிக்கலாம். ஏமா நீங்கள் இதெல்லாம் கேட்குமா மாட்டுமா? நல்லா கரைச்சி ஊற்றிக்கணும். வெள்ளம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலக்கணும் இந்த பானகரத்தை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கரைச்சி விடணும். இப்போ வந்து நான் ஏலக்காய் தூளாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஏலக்காய் தூளை அதில் போட போகிறேன். எனக்கு ஒரு ஏலக்காய், நான் கொஞ்சோண்டு செஞ்சதுனால ஒரு ஏலக்காய் போதும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டுக்காண்டி ஒரு சும்மா ஒரு இதுக்கு ஒரு இது ஒரு சொட்டு உப்பு எடுத்து போட்டால் போதும். கொஞ்சோண்டு உப்பு போட்டாச்சு, கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கோம். அடுத்து வந்து நல்லா நம்ம அந்த புளியை கரைச்சி விட போகிறோம். கரைச்சி விட்டதுக்கு அடுத்து ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கோம். அந்த லெமனை இதில் பானகரத்தில் புரிஞ்சு விட போகிறோம். இப்போ பாருங்கள், பானகரம் நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா கலக்கியாச்சு, லெமன் புளிஞ்சாச்சு, வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம வெயிலுக்கு இதமான சுவையான பானகரம் ரெடி. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கிறதுல இந்த மாதிரி பானகரம் இதை மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பத்மாஸ் கிச்சன், பத்மாஸ் கிச்சனில் இதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பாருங்கள். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பத்மாஸ் கிச்சன்.